வணக்கம் ஹெச்டிபி தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன் டிஎன்பிஎஸ்சி அண்ட் டெட் தமிழகம் பகுதி பத்தொன்பதில் என்று சொல் பகாபதம் பகுபதம் பகுபத உறுப்புகள் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல சொல் என்றால் என்ன பார்த்தலாம் ஒரு எழுத்தானது தனித்தேனும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துகள் தொடர்ந்தேனும் வந்து ஒரு பொருளை உணர்த்துமானால் அது சொல் எனப்படும் அதாவது ஒரு எழுத்து தனித்து வந்து நமக்கு ஒரு பொருளை தர வேண்டும் எடுத்துக்காட்டு தீ தீ என்பது ஒரு எழுத்து இந்த எழுத்து வந்து நமக்கு ஒரு பொருளை தருகின்றது அப்படி இல்லைனா ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துகள் தொடர்ந்து வந்து ஒரு பொருளை தர வேண்டும் எடுத்துக்காட்டு புத்தகம் இதில் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துகள் தொடர்ந்து வந்து ஒரு பொருளை தருகின்றது இவ்வாறு அமைவது சொல் எனப்படும் அடுத்து சொல்லின் வேறு பெயர்கள் பதம் மொழி கிழவி என்பன சொல் என்பதன் வேறு பெயர்கள் ஆகும் சொல் என்பதன் வேறு பெயர்கள் யாவை என்றால் பதம் மொழி கிழவி என்பனவாகும் இந்த பதம் இருக்கு இல்லைங்களா பதம் என்பதுதான் வந்து பகாபதம் பகுபதம் என இரு வகைப்படம் பதம் என்பது பகாபதம் பகுபதம் என இரு வகைப்படம் அடுத்து பகாபதத்தை பத்தி பார்க்கலாம் பகா ப்ளஸ் பதம் பகாபதம் பகா என்பதன் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரிக்க முடியாது பதம் என்பதன் பொருள் சொல் அதாவது ஒரு சொல்லை பிரிக்க முடியாமல் இருக்குமானால் அதுதான் வந்து ஆகும் ஒரு சொல்லை பிரிக்க முடியாத அல்லது பிரித்தால் பொருள் தராத சொல் பகாபதம் எனப்படும் இவை அடி சொல் அல்லது வேர் சொல்லாக இருக்கும் ஒரு சொல்லை வந்து பிரிக்க முடியாது அப்படியே பிரித்தாலும் அது நமக்கு பொருள் தராது இருப்பது தான் பகாபதமாகும் இது வந்து ஒரு சொல்லின் அடிச்சொல் அல்லது வேர் சொல்லாக இருக்கும் எடுத்துக்காட்டு படி படம் அணி அறம் நீர் உண் இப்போ பாருங்கள் இந்த சொற்களை வந்து நம்மளால் பிரிக்க முடியாது அப்படியே நம்ம பிரித்தாலும் வந்து அது நமக்கு பொருள் தராது இதுபோல் அமைவது தான் வந்து ஆகும் அடுத்து பகாபதத்தின் வகைகள் பார்க்கலாம் பெயர் வினை இடை உரி ஆகியவற்றின் அடிப்படையில் பகாபதம் நான்கு வகைப்படம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் நால் வகை சொற்கள் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இவற்றின் அடிப்படையில் பகாபதத்தை வந்து நான்கு வகையாக பிரிக்கலாம் அப்போ பகாபதம் எத்தனை வகைப்படம் என்றால் பகாபதம் நான்கு வகைப்படம் அவை பெயர் பகாபதம் வினைப்பகாபதம் இடைப்பகாபதம் பகாபதம் ஆகும் இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பெயர் பகாபதம் எடுத்துக்காட்டு நிலம் மரம் காற்று இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயர்ச்சொல் இந்த பெயர் சொற்களை வந்து நம்மளால் பிரிக்க முடியாது அப்படி நம்ம பிரித்தாலும் பொருள் தராது இவ்வாறு அமைவது தான் வந்து பெயர் ஆகும் அடுத்தது வினைப்பகாபதம் எடுத்துக்காட்டு உன் வா நட எடு வாழ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வினைச்சொற்கள் இந்த வினை சொற்களை நம்மளால் வந்து பிரிக்க முடியாது அப்படி நம்ம பிரித்தாலும் அது பொருள் தராது இவ்வாறு அமைவது தான் வந்து வினை ஆகும் அடுத்தது இடைப்பகாபதம் எடுத்துக்காட்டு போல் தில் மண் பிற அதாவது இடைச்சொற்கள் என்பது பெயர் சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் இடையில் நின்று பொருளை உணர்த்துவது தான் இடைச்சொற்கள் ஆகும் அவ்வாறு இருக்கும் இடைச்சொற்கள் பகாபதமாகும் அடுத்தது பகாபதம் எடுத்துக்காட்டு சால உரு தவ நனி கழி இது போல் இருக்கும் உரி சொற்கள் வந்து ஆகும் குறிப்பு இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் பகா பதங்களாகவே இருக்கும் எப்பவுமே இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் வந்து பகா பதங்களாக மட்டுமே இருக்கும் சரிங்களா அப்போது பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் பார்த்திங்கன்னா பகாபதங்களாகவும் வரும் பகுபதங்களாகவும் வரும் பிரிக்க முடியாத பெயர் சொல் வந்து பகாபதம் பிரிக்கக்கூடிய பெயர் சொல் வந்து பதம் அது பார்த்திங்கன்னா வினை பகாபதத்தில் பிரிக்க முடியாத வினை சொற்கள் வந்து பகாபதம் பிரிக்கக்கூடிய வினைச்சொற்கள் வந்து பகு சரிங்களா அப்போது இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் வந்து பகா இருக்கும் பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் பகாபதமாகவும் இருக்கும் பகுபதமாகவும் இருக்கும் அந்த பதத்தை வச்சு நம்ம வந்து இது பகுபதமாக பகாபதமா என்பதை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் அடுத்து பகுபதம் பகுபதம் என்பது பகுக்க அல்லது பிரிக்கக்கூடிய வகையில் அமைந்த பதம் பகுபதம் எனப்படும் அதாவது ஒரு பதத்தை நம்மளால் பிரிக்க முடியும் என்றால் அதுதான் வந்து பகுபதமாகும் பிரிக்கவியலும் பதம் பகுப்பதமாகும் பகுதி விகுதி இடநிலை என பிரிக்கப்படும் பதம்தான் ஆகும் இந்த பகுப்பதம் வந்து இரண்டு வகைப்படம் பகுபதம் இரண்டு வகைப்படம் அவை பெயர்ப்பகுப்பதம் வினைப்பகுப்பதமாகும் பகுப்பதம் இரண்டு வகைப்படம் அவை பெயர்பகுப்பதம் வினைப்பகுப்பதம் ஆகும் முதல்ல நம்ம பெயர்பகுபதம் பார்த்துலாம் பகுபதமாக அமையும் பெயர் சொல் ஆகும் ஒரு பெயர் சொல்லை நம்மளால் பிரிக்க முடியும் என்றால் அதுதான் வந்து ஆகும் அதுவே நம்ம ஒரு பெயர் சொல்லை பிரிக்க முடியாது என்றால் அது ஆகும் சரிங்களா இந்த பகுபதத்தை வந்து ஆறு வகைப்படுத்துவர் பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் என ஆறு வகைப்படுத்துவர் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் சென்ற பகுதியில் பெயர் சொல் வந்து ஆறு வகைப்படம் பொருட்பெயர் இடப்பெயர் காலப்பெயர் சினைப்பெயர் பெயர் தொழிற்பயர் என பெயர் சொல் ஆறு வகைப்படும் அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா பெயர் பகுப்பதமும் ஆறு வகைப்படும் இப்போ ஒவ்வொன்றுத்துக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் பொருள் எடுத்துக்காட்டு பொன்னன் செல்வந்தன் இப்போ பொன்னன் எனும் இந்த சொல்ல நம்ம பிரிக்கலாம் பொன் பிளஸ் இன் ப்ளஸ் அன் பகுபத உறுப்பு ஒரு சொல்லை வந்து இப்படி தான் சிறு சிறு உறுப்புகளாக நம்ம வந்து பிரிக்கணும் இதை நம்ம எப்படி பிரிக்கணும் அதற்கு பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரி போல் எப்படி நம்ம பெயர் வைக்கணும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வினை பகுபதம் வரும்போது நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் இப்போதைக்கு நீங்கள் இதை பார்த்துக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா பொன் எனும் பொருட்பயர் வந்து அடியாக பிறந்தது செல்வந்தன் இதில் பார்த்திங்கன்னா செல்வம் எனும் இந்த பொருட்பயர் வந்து அடியாக பிறந்துள்ளது அடுத்தது இடம் எடுத்துக்காட்டு நாடன் ஊரன் ஊரன் எனும் சொல்ல எப்படி பிரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஊர் ப்ளஸ் அன் இதில் ஊர் எனும் இந்த இடப்பெயர் வந்து அடியாக பிறந்துள்ளது இதில் பார்த்தீங்கன்னா நாடு எனும் இடப்பெயர் வந்து அடியாக பிறந்துள்ளது அடுத்தது காலம் எடுத்துக்காட்டு சித்திரையான் ஆதிரையான் ஆதிரையான் இதை நம்ம எப்படி பிரிக்கலான்னா ஆதிரை ப்ளஸ் இஇ ப்ளஸ் ஆண் ஆதிரையான் இதில் ஆதிரை எனும் காலப்பெயர் வந்து அடியாக பிறந்துள்ளது சித்திரையானில் சித்திரை எனும் காலப்பெயர் அடியாக பிறந்துள்ளது அடுத்தது சினை எடுத்துக்காட்டு கண்ணன் இது நம்ம எப்படி பிரிக்கலான்னா கண் ப்ளஸ் இன் பிளஸ் அண் இதில் கண் எனும் சினைப்பெயர் அடியாக பிறந்துள்ளது அடுத்தது பண்பு எடுத்துக்காட்டு இனியன் கரியன் இதில் கரியன் எனும் சொல்ல எப்படி பிரிக்கலான்னா கருமை பிளஸ் அன் இதில் கருமை எனும் பண்பு பெயர் வந்து அடியாக பிறந்துள்ளது இனியனில் இனிமை எனும் பண்பு பெயர் அடியாக பிறந்துள்ளது அடுத்தது தொழில் எடுத்துக்காட்டு நடிகன் நம்ம எப்படி பிரிக்கலாம்னா நடி பிளஸ் இக்கு பிளஸ் அன் இதில் நடித்தல் எனும் தொழிற்பெயர் அடியாக பிறந்தது அடுத்து வினை பகுபதம் பகுபதமாக அமையும் வினைச்சொல் வினை பகுபதமாகும் அதாவது ஒரு வினைச்சொல்லை நம்மளால் பிரிக்க முடியும் என்றால் அதுதான் வந்து வினை பகுபதமாகும் அதுவே ஒரு வினைச்சொல்லை பிரிக்க முடியாது என்றால் அதுதான் வினை பகபதமாகும் சரிங்களா அப்போது வினை பகுபதம் என்றால் பகுபதமாக அமையும் வினைச்சொல் வினை பகுபதம் ஆகும் இதெல்லாம் வினை பகுபதமாக வரும் பார்த்தீங்கன்னா வினைமுற்று தெரிநிலை வினைச்சொற்கள் குறிப்பு வினைச்சொற்கள் காலத்தை குறிப்பாகவோ அல்லது வெளிப்படையாகவோ காட்டும் வினைச்சொற்கள் வினையாலணையும் வினையால் அணையும் பெயர்கள் வேங்கோல் வினைமுற்று ஆகியன வினை பகுப்பதங்களாக வரும் எடுத்துக்காட்டு படித்தான் இந்த பதத்தை நம்ம எப்படி பிரிக்கலாம்னா படி பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் ஆண் அதாவது ஒரு பதத்தை சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்கள் தான் வந்து பகுபதங்கள் ஆகும் இந்த பிரிக்கப்படும் இந்த உறுப்புகள் இருக்கு இல்லைங்களா படி இத்து இத்து ஆண் இந்த உறுப்புகள் இந்த உறுப்புகள் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பகுபத உறுப்புகள் ஆகும் அப்போது ஒரு சொல்லை வந்து இந்த மாதிரி சிறு சிறு உறுப்புகளாக நம்ம வந்து பிரிக்கணும் அப்படி பிரிக்கப்படும் இந்த உறுப்புகள் தான் பகுபத உறுப்புகள் ஆகும் இந்த மாதிரி பிரிக்கக்கூடிய சொற்கள் தான் வந்து பகுபதங்கள் ஆகும் இப்போ பகுபத உறுப்புகள் பகுபத உறுப்புகள் ஆறு வகைப்படம் அவை பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் ஆகியவை ஆகும் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லை நம்ம வந்து பிரிக்கிறோம் படித்தான் இதை நம்ம வந்து பிரிக்கிறோம் படி ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆன் இந்த மாதிரி நம்ம ஒரு சொல்லை வந்து சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கிறோம் இப்படி பிரிக்கிற இந்த உறுப்புகளுக்கு நம்ம வந்து பெயர் வைக்கிறோம் அந்த பெயர்கள்தான் பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் சரிங்களா இதுதான் வந்து பகுபத உறுப்புகள் ஆகும் அப்போது பகுபத உறுப்புகள் வந்து ஆறு வகைப்படம் அவை பகுதி விகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் ஆகியவை ஆகும் இப்போது பகுபதத்தில் ஒரு சொல் எடுத்துக்கிட்டோம்னா அந்த சொல்ல பகுதி விகுதி இல்லாமல் ஒரு பகுபத சொல்லும் வந்து அமையாது எல்லா சொற்களிலுமே பகுதி விகுதி கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா இந்த இரண்டு மட்டும் கூட இருக்கலாம் அல்லது இரண்டுக்கு மேற்பட்டவை இருக்கலாம் சரிங்களா இப்போது பகுதி என்பது ஒரு சொல்லுக்கு முதல்ல இருக்கிறது விகுதி என்பது ஒரு சொல்லுக்கு கடைசியில் இருக்கிறது இடைநிலை என்பது இந்த பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் இருப்பது தான் இடைநிலை அடுத்தது சந்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் இருப்பது தான் சந்தி சாரி என்னன்னு பார்த்தீங்கன்னா விகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் இருப்பது தான் சாரியை சரிங்களா விகாரம் என்பது தனி உறுப்பு கிடையாது இந்த மேற்கண்ட இந்த பகுபத உறுப்புகள் ஏற்படும் மாற்றமாகும் நம்ம ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியாக எடுத்துக்காட்டோட விரிவாக நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்